எங்கள் சேனலை கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, எம்ஐ பேண்ட் ஃபோரோட அன்பாக்சிங் வீடியோ தான். இது இப்போ தான் இந்தியாவில் ஃபஸ்ட் டைம் லான்ச் பண்ணியிருக்காங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பேண்ட் வந்து அமேசானில் எம்ஐ ஸ்டோர்லையும் தான் கிடைக்குது. இந்த பேண்டோட விலை பார்த்தீங்கன்னா 2300 ருபீஸ், 2299 வருது. இதோட ஃப்ரண்ட் இப்படி தான் இருக்குது. வாங்க உள்ளே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எம்ஐ பேண்ட் எல்லாமே ஃபிட்னஸ் பேண்ட் வந்து எல்லோரும் இப்போ யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ட்ரெண்டாக இருக்குது. ஆனால் லோ காஸ்ட்டில் ஃபிட்னஸ் பேண்ட் கிடைக்கிறது வந்து எம்ஐயில் மட்டும்தான். அதிலேயே நம்மளுக்கு ஹை ஃபீச்சர்ஸ் வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது வாட்டர் ப்ரூஃபாக இருக்குது. எம்ஐ பேண்டோட ஒரே அட்வான்டேஜ் என்னென்னா, மற்ற பேண்டை கம்பேர் பண்ணும்போது இது நல்ல வாட்டர் ப்ரூஃப். எம்ஐ பேண்டு வித் ரெஸ்டோட வந்திருக்கு, ரெஸ்டோட வந்திருக்கு. அதுக்கப்புறம் இங்கே அதோட சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இதான் எம்ஐயோட சார்ஜர். இது எம்ஐ 3யோட கொஞ்சம் வேறு மாடலில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேண்ட் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிப்பு வந்து ரொம்ப டியூரபுளாக இருக்குது. நம்ம நார்மல் வாட்ச் ஸ்ட்ரிப்பு மாதிரி தான். இது ரொம்ப கம்பேட்டபிளிட்டாக இருக்குது, கம்பேட்டபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்குது. ஆக்சுவலாக இதுக்கு சார்ஜ் பண்ணுறதுக்கு இந்த ஹெட்டை வந்து நம்ம தனியாக ரிமூவ் பண்ணிவிட்டு, இந்த சார்ஜர் மாதிரி எம்ஐ 3 மாதிரி தான், பட் இந்த சார்ஜர் வந்து எம்ஐ 4க்கு தனியாக கொடுத்துருக்காங்க. உங்களால் இந்த ரிஸ்ட் மட்டும்தான் கம்பேட்டபிலிட்டியாக இருக்கும், பட் இந்த சார்ஜிங் வந்து சார்ஜர் வந்து டிஃப்ரெண்ட்டு. ஸோ சார்ஜர் வந்து எம்ஐ 4க்கு வந்து நம்ம இதை தான் யூஸ் பண்ண முடியும், எம்ஐ 3யோடது யூஸ் பண்ண முடியாது. இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னா, ஹார்ட் ரேட் மானிட்டரிங் இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வாட்டர் ப்ரூஃபிங் இதில் அதிகமாக இருக்குது, 50 மீட்டர்ஸ் வரைக்கும் சொல்கிறாங்க. அதே மாதிரி இதில் வந்து மியூசிக்கும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஆப் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் பரவாயில்ல, ஐஓஎஸ்க்கும் வந்து 9க்கு மேலே, iOS 9க்கு மேலே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்பை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், எம்ஐயோட ஆப்பை. இப்போ இது ஃப்ரெஷ் பீஸுங்கிறதுனால நான் சார்ஜ் போட்டிருக்கேன். இது சார்ஜ் ஆகிட்டுருக்கு. இப்போது இது ஃபுல்லாக சார்ஜ் ஆகி முடித்ததுக்கப்புறம் இதை ஆன் பண்ணி நம்ம பார்க்கலாம் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு. இப்போ எம்ஐ பேண்டை சார்ஜ் பண்ணியாச்சு. சார்ஜ் பண்ணி நம்ம டச் பண்ணி பார்த்தா இப்படி இருக்கும். இதை நம்ம அடுத்து வந்து நம்மளோட டிவைஸோட பேர் பண்ணணும். பேர் பண்ணுறதுக்கு வந்து அதிலேயே இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல்லே வந்து க்யூஆர் கோட் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி கூட நீங்கள் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்டை வச்சு கூட லாகின் பண்ணி ஆப்பை ஓப்பன் பண்ணி நீங்கள் அதுக்கப்புறம் இந்த டிவைஸை கனெக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இதை கனெக்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக மொபைலில் ப்ளூடூத் ஆனாக இருக்கணும். அப்போ தான் இது இந்த டிவைஸ் கனெக்ட் ஆகும். இந்த கனெக்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம இதில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் ஒவ்வொன்றா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இப்போது நம்ம எவ்வளோ ஸ்டெப்ஸ் நடந்திருந்தோம் அப்படின்னா, ஸ்டெப்ஸ் நடந்தது, டிஸ்டன்ஸ் கவர்டு, கலோரி பர்ன்ட்டு எல்லாமே இதிலேயே வந்துடும். வேறு ஏதாவது நம்மளுக்கு அலர்ட்ஸ் இருந்தால் கூட இதில் நம்மளுக்கு பார்க்கலாம். ஸ்டேட்டஸ்க்கு அப்புறம் ஹார்ட் ரேட்டில் வந்து அதே மாதிரி நம்மளோட ஹார்ட் ரேட் வந்து ரியல் டைமாக இதில் வந்து மானிட்டர் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒர்க் அவுட்டு, இந்த ஒர்க் அவுட்டில் தான் நம்ம இதில் வந்து மானிட்டர் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒர்க் அவுட்டு, இந்த ஒர்க் அவுட்டில் தான் நம்மளுக்கு அவுட்டோர் ரன்னிங்கு, நம்ம ட்ரெட்மில்ல ரன் பண்ணுறோமா, சைக்கிளிங், வாக்கிங், எக்ஸசைஸ் பண்ணுறது, பூல் ஸ்விம்மிங் எல்லா ஆப்ஷன்ஸும் இந்த இதில் தான் இருக்குது. இது நம்ம இப்போ வாக்கிங் போகிறோம் அப்படின்னா, நம்ம வாக்கிங்கை வந்து செலக்ட் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து ஆன் பண்ண ஆரம்பிக்கலாம், நம்ம நடக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இதுதான் ஆப்ஷன். நம்ம எவ்வளோ டைம் ரன் வாக் பண்ணுறோம், எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கோம், எவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்குது நம்ம கவர் பண்ணியிருக்கோம், நம்ம ஹார்ட் ரேட் என்ன, என்ன ஜோன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இதில் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். நம்ம இந்த மாதிரி ஸ்லைட் பண்ணி பேக் வந்துக்கலாம். பேக் வந்துருச்சு. நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது எக்ஸசைஸ் ஆப்ஷன், எல்லா ஆப்ஷனும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் செலக்ட் பண்ணாலும் சரி, நம்ம இல்லைன்னா இதில் நம்ம மொபைலில் செலக்ட் பண்ணிக்கிட்டாலும் இது இதில் தான் ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிக்கும். பட் ப்ளூடூத் வந்து எப்போயுமே கனெக்டடாக இருக்கணும்.
அடுத்து நம்மளோட வெதர் வெதர் மானிட்டர் பண்ணலாம். வேறு ஏதாவது நம்ம மொபைலில் நோட்டிஃபிகேஷன் வந்திருந்தால் அது நம்மளுக்கு இதுலேயும் டிஸ்பிளே ஆகும். இதில் வந்து நம்ம அலாரம் செட் பண்ணிக்கலாம், மியூசிக் கண்ட்ரோல் பண்ணலாம், ஸ்டாப் வாட்ச் இருக்குது, டைமர் இருக்குது, நம்மளோட டிவைஸ் ஃபைண்ட் பண்ணுறது, அதே மாதிரி அதை சைலண்ட்டில் வைக்கிறது எல்லாமே இது ஆட்டோமேட்டிக்காக நம்ம இங்கேருந்தே கனெக்ட் பண்ணிக்கலாம். ப்ளூடூத் வயா ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுலேயும் செட்டிங்ஸ் இருக்குது. நம்மளோட பிரைட்னஸ்ஸு, நம்ம இப்போ அவுட்டோரில் ரன் பண்ணுறோம் இல்லை வாக் பண்ணுறோம் அப்போ நம்மளுக்கு வந்து ரொம்ப பிரைட்னஸ் கம்மியாக இருக்குன்னா நம்ம பிரைட்னஸும் இதில் நம்ம செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம இங்கே ஸ்க்ரீனை வந்து லாக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்க்ரீன் ஆஃபும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம கொடுத்துக்கலாம் என்ன டைமிங் வேணும்னு. ஓவராலாக இந்த டிவைஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப ப்ரைஸுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப அளவான ப்ரைஸில் அதிக ஃபீச்சர்ஸ் இருக்குது. நீங்களும் இதை யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வாட்ச் வந்து அடுத்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ வந்து கூடிய சீக்கிரம் நான் போஸ்ட் பண்ணுறேன். இதில் வந்து ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா நம்ம வந்து ஸ்க்ராட்ச் கார்டு போட்டுட்டு தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். இது இப்போ புதுசுங்கிறனால நான் இன்னும் அதை பர்ச்சேஸ் பண்ணல. அதையும் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நான் வந்து உங்களுக்கு இதோட ஃபுல் ரிவ்யூ வந்து நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இந்த எம்ஐ பிராண்டோட அமேசான் லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்களும் அதை வந்து வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பற்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.